ஏய் டோரா எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து எப்போ வந்த நல்லா இருக்கியா சிசி நம்ம விளையாடுறதுக்கு நான் புதுசா ஒரு ஐட்டம் எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப பாருங்க எப்படி இருக்க போகுது விளையாட்டுன்னு இங்க பாத்தீங்களா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்கிற பேஸ்கெட் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தல இது போல ஒன்னு வாங்கணும்னு இங்க பாத்தியா எப்படி இருக்குது அட ஆமா டோரா என்ன நினைச்சிட்டே இங்க பாத்தியா கிரேப்ஸ்லாம் இருக்கு இங்க பாரு ஆரஞ்சு கூட இருக்கு சமையா இருக்கு பாரு எல்லா ஃப்ரூட்ஸ் இங்க பாரு பிரிஞ்சால் கூட இருக்கு இதெல்லாம் நீ பாத்துக்கியா இவ்வளவு பாலிஷா குடுத்துறாங்க பாத்தியா பீன்ஸ் பாரு எப்படி இருக்குன்னு அது ரியலா இருக்குல இங்க பாரு ஒரு ஃப்ரூட்டா முந்திரி பழம் இதெல்லாம் நம்ம பார்த்தது கூட கிடையாது இல்ல இங்க பாரு கேப்சிகம்லாம் இருக்கு வாவ் முட்டைகோஸ் பாரு எவ்வளவு ஃப்ரெஷா இருக்குன்னு அப்படியே தத்ரூபமா இருக்குல இங்க பாத்தியா ஆனியன் பாவ் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு நம்ம விளையாடுறது இன்னைக்கு ஒரே ஜாலி தான் இங்க பாரு இந்த ஃப்ரூட்டை பாத்தியா கொய்யா செம்மையா இருக்குல்ல மாம்பழம் பிடிக்காதுன்னு சொல்றவங்க யாராவது இருப்பாங்களா டோரா அதுவும் இல்லாம இது மாம்பழம் சீசன் வேற இங்க பாத்தியா பனானா வாவ் எவ்வளவு அழகா இருக்குல்ல சோ கியூட் இருட்டோரா இரு உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கேன் இங்க பாத்தியா பாகக்கா இது உனக்கே உனக்கு தான் இந்த சாப்பிடு பசங்கலாம் கத்திய வச்சு கட் பண்ணவே கூடாது சேஃப்டியே கிடையாது டோரா அண்ணா கட் பண்றா நீ வேடிக்கை மட்டும் பாரு ஏய் பாருங்கப்பா ஃபர்ஸ்ட் கட் பண்ற இடத்தை விட்டு இப்போ உரிக்கிற இடத்தை முதல்ல பாத்துருவோம் இது பாத்தியா அந்த பீன்ஸ் எல்லாம் வந்து இப்படி உரிச்சாலே போதும் பாத்தியா உள்ள எப்படி முழுசா இருக்குன்னு பீன்ஸ் எல்லாம் அதிகமா சாப்பாட்டுல சேர்த்துக்கணும்பா நமக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் அப்புறம் வந்து இந்த ஃபேட்டுக்கு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுப்பா நல்லா இது பாத்தீங்களா பனானா ஏய் இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லட்டுமா வாழைப்பழத்துலதான்ப்பா அவ்வளோ விட்டமின்ஸ் அவ்வளோ மினரல்ஸ் இருக்கு அதனால நம்ம எல்லாரும் வந்து கண்டிப்பா டெய்லி ஒரு வாழைப்பழமாவது நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும் சரியா சூப்பர் டோரா நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் தெரியுமா ஆரஞ்சு இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா இதோட கலரும் ஆரஞ்சு இதோட பேரும் ஆரஞ்சு அப்புறம் இதை ஓபன் பண்ணாம வச்சுக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கும் இது உள்ள சொல சொலையா இருக்கா இது அப்படியே உரிச்சு சாப்பிடலாம் சில ஆரஞ்சு வந்து ஜூஸ் போடுற போலவும் இருக்கும் கட் பண்ணி அப்படியே புரிய வேண்டியதுதான் இதுல விட்டமின் சி நிறைய இருக்கு இருக்குப்பா இது வந்து இதுல பாத்திருக்கீங்களா இதுல எவ்வளவு வெரைட்டில கிடைக்கும்ல மாம்பழம் இங்க பாத்தீங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் ஃப்ரூட் இது கட் பண்ணவும் தேவையில்ல உரிக்கவும் தேவையில்ல அப்படியே ஒன்னொன்னா பறிச்சு அப்படியே சாப்பிடலாம் இந்தாங்கப்பா ஆளுக்கு ஒன்னொன்னு எடுத்துக்கோங்க அப்படியே அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு ஸ்பெஷல் வெஜிடபிள் பாவக்காய் தான் ஆனா நீங்க எல்லாம் பாவக்காய் பார்த்தோன்னே பத்தடி தூரத்துக்கு பறந்து ஓடிடுவீங்க அப்படிதானே இனிப்பு நம்ம எவ்வளவு தூரம் சாப்பிடுறோமோ அவ்வளவு தூரம் பாவக்காவும் சாப்பிடணும் ஏன்னா நம்ம சாப்பிடுறவங்களும் இனிப்பு அது நம்ம வயிற்றுல வந்து புண்ணு புழு பூச்சி எல்லாம் வரும்ல அது எல்லாத்தையும் இந்த பாவக்காயில இருக்க மருத்துவ குணம் தான் குணப்படுத்தும் ஆமாண்டோரா இது நம்ம சாப்பாடுல சேர்த்துக்கிறது அவ்வளவு நல்லது நம்ம இதயத்துக்குலாம் ரொம்ப நல்லது இதை சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா நல்லா தூக்கம் வரும்பா அடுத்து நம்ம பார்க்க போறது கேப்சிகம் கொடமுளகா இது மிளகான்னு நினைச்சுலாம் நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லை இங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இதை சமைக்கிறப்ப அவ்வளோ வாசனை வரும்ல மூட்டு வலி சக்கரை வியாதி உள்ளவங்கலாம் இதை சாப்பிட்டா அவ்வளோ நல்லது இங்க பாருங்கப்பா அடுத்து நம்ம பார்க்க போறது முட்டைகோஸ் இது தோல் அப்படியே உரிச்சு உரிச்சு தான் வரும் ஆனா இதை வந்து நம்ம பச்சையா கூட சாப்பிடலாம் இல்லைன்னா பாதி வேக வச்சும் சாப்பிடலாம் மொத்தமா வேக வச்சு சாப்பிட கூடாது ஃபுல்லா ஃபுல்லா வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா இதுல சத்துலாம் அப்படியே போயிடும் அதனால பாதி வேக வச்சுதான் இதை சாப்பிடணும் இங்க பாத்தீங்களா இப்ப நம்ம பார்க்க போறது வெங்காயம் வெங்காயம் இல்லாம நம்ம ஏதாவது சமைக்க முடியுமா பாத்திருக்கீங்களா வெங்காயம் எல்லாத்துலயும் இருப்பா நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி நல்லா சாப்பிடலாம் இது அவ்வளவு நல்லது நம்ம உடம்புக்கு எப்படி டோரா இன்னைக்கு விளையாட்டு செம சூப்பரா இருந்ததுல அந்த வெயில் காலத்துல நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிக அளவுல சாப்பிடணும் அப்பதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இப்பதான்ப்பா வெயில் குறைஞ்சிருக்கு இப்ப போனா கரெக்டா இருக்கும் செடியை நட்டுட்டு அப்படியே தண்ணியை ஊத்திட்டு வந்துடலாம் ஆமா ரோஸ் நீ சொல்றது சரிதான் சரி எல்சா அந்த சவர் பாஸ்கெட் டூல்ஸ்ல எங்க வச்சிருக்க வீட்டுக்கு பின் பக்கம் இருக்காத நீ அது கவலாமா சரி அப்ப நீங்க எங்க இருங்க நான் எடுத்துட்டு வந்துடுறேன் இப்படி வாங்கப்பா கிளம்புவோம் இருங்க நான் கிரேஸ் வரலாம் கேட்டு வரேன்
கிரேஸ் நான் கார்டனுக்கு போறேன் நீ வரியா ரோஸ் கார்டனுக்கா போறீங்க இருங்கப்பா நான் சும்மா டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு தான் இருந்தோம் இதோ வர நானும் வரப்பா நம்ம எல்லாம் சேர்ந்தே போலாம் ஜாலியா இருக்குமே மல்லிச்செடி வைக்கிறதுக்கு இந்த இடம் ஓகே தானே இதுலயே வச்சிடலாமா ம் ஓகே அதனி இங்க மல்லிச்செடி வச்சிரலாம் அந்த இடத்துல வந்து ரோஸ் செடி வச்சிரலாமா சரி வாங்கப்பா குழி தோண்டலாம் ஏ எல்சா இங்க பாத்தியா அந்த கார்டன் பேஸ்கெட்ல என்னலாம் இருக்குன்னு சவர் பேஸ்கெட் இருக்குப்பா அழகா தண்ணி ஊத்தலாம் செடிகளுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு அடுத்து என்ன இருக்கு இங்க பாருங்க அந்த தண்ணி செலுப்பல ஜல்லட அது கூட இருக்குல்ல வாவ் சூப்பர் ஏ இத வச்சு இந்த மண்ணெல்லாம் தோண்டுவல மண் வெட்டிறதுக்கு அது கூட இருக்கு ஏ அடுத்து ரெண்டு மோல்ட் கூட இருக்கு போல இருக்கு என்ன மோல்ட் இது ஃபிஷ் மோல்ட் நம்ம மண்ண கூட இதல ஃபில் பண்ணி ஃபிஷ் மோல்ட் வச்சு விளையாடலாம்ல வாவ் சூப்பர் இங்க பாருங்க டாட்டா ஐஸ் கூட இருக்கு ஓகே ஓகே இதெல்லாம் இப்ப நமக்கு தேவையில்ல சரி இத வச்சு நல்ல மண்ண தோண்டிப்போம் ஏ நல்ல டெப்தா ஆழமா தோண்டிக்கலாம்ப்பா அப்பலாம் செடி நல்லா கிளம்பும் என்ன இவ்ளோ ஹார்டா இருக்கு தண்ணி ஊத்தி தோண்டணுமோ ஏ அப்படிதான் இல்லப்பா ஈஸியா தான் இருக்கு சரி ரோஸ் நீ இந்த குழி எல்லாம் தோண்டி அப்படியே செடி எல்லாம் நட்டு வச்சிருப்பா நாங்க ரெண்டு பேரும் அங்க போய் செடியிலிருந்து தண்ணி ஊத்திட்டு வந்துறோம் அது நீ ஏதாவது ஹெல்ப் இருந்தா எங்களுக்கு கூப்பிடுப்பா சரி கிரேஸ் வா அந்த தோட்டத்துக்கு போய் தண்ணி ஊத்திட்டு வந்துரலாம் செடிகளுக்கெல்லாம் கிரேஸ் இங்க பாத்தியா இது என்ன செடின்னு தெரியுதா இதப்பா மல்லி செடி இப்பதப்பா சின்னதா வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம தண்ணி விட்டா வச்சுக்கோயே நிறைய நமக்கு பூ கொடுக்கும் சரி இந்த ஷவர் பக்கெட்ல ஊத்தி போவோம் அப்பதான் அதுக்கு குளிக்கிற போல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏய் என்னப்பா இது இப்படி வந்து இவ்வளவு கொட்டுது ஐயோ ஹோல் சின்னதா இருந்தா பூ மாதிரி அப்படி தண்ணி கொட்டும் இதுல ஹோல் பெருசு பெருசா இருக்கு போல இருக்கு